இந்த சூர்யா தீப்பெட்டி தொழிற்சாலையில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெளியூர்ந்து வந்திருக்கும் ஏஜென்ட் தோழர்களுக்கும் என் அன்பு சகோதர தொழிலாளிகளுக்கும் இந்த ஃபேக்டரியின் சூப்பர்வைசர் என்ற முறையிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வணக்கத்துக்குரிய முதலாளி ஆனந்த் அவர்களின் மேலான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக குறிப்பாக இந்த கலை நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எங்க ஃபேக்டரி தொழிலாளிகளான ரவி செந்தாமரைக்கு எங்க தொழிலாளிகளின் சார்பாக இந்த மலர்மலை அணிவிக்கிறேன். ஆனந்த் கேசு சால கஷ்டங்க வந்து இது ஜெயிக்காது. என்ன சார் நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? இந்த கேஸ் தோத்து போச்சுன்னா மிஸ்டர் ஆனந்த் அந்த இடத்தை விட்டு ஃபேக்டரியை காலி பண்ணி விடுவாரு சார். அப்புறம் தொழிலே பாதிக்கு சார். ஏன் செய்யுது அக்ரிமெண்ட் 25 இயர்ஸ் கேக்கதா? 25 இயர்ஸ் தீர்ந்து போயிருந்து இனிமே ஆனந்த் காலி செய்யவில்லை. அப்படிதான் கோர்ட்ல ஆக்ட்லதான். ஏன் சார் அக்ரிமெண்ட் நீங்க சரியா படிச்சீங்களா சார்? ஐ மீன் எல்லா பாயிண்டையும் பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். நீ நாக்கு ஜூனியரா? நேரும் நீக்கு ஜூனியரா? I'm sorry sir. வந்து இந்த ஒப்பந்தத்தை நீடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு சார். ஐ மீன் இதை இதை பாருங்க சார். After the initial period of 25 years, the agreement may be extended if the part... Oh, இட்ல வந்தா இது? இது நாக்கு தெரிஞ்சுரா, நேனு இது அப்படியே பார்த்தானோ. நீக்கு தெரியுமா தெரியாதா நீ டெஸ்ட் பண்ணியானோ அந்தே. எடுக்கட்டு வாடா, போய் சொல்லக்கூடாது இல்லை சங்கரு. நேன் இதை பார்க்கலேதுரா. நீவு சாலை கட்டி வரா, நீவு சாலை கட்டி வரா, நீவு குட் பாய். வெரி ரை. பேப்பருக்கு எந்த பயந்தி எத்திரா ஜூனியர் கதா எத்திரா அட்ல போய் எத்திரா ஏதோ சரியோ எல்லா பேப்பரும் எடு, எல்லாம் எடு, எல்லாத்தையும் எடுக்கணும். அது என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இருக்கும்போது நீங்க ஏன் தனியா பேசுறீங்க? என்ன கேஸ் கேட்டா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலைதான் முக்கியம். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளா எனக்கு இருக்கிற ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாம் என் ரெண்டு பிள்ளைங்க தான். ரெண்டு பிள்ளைங்களை எப்படி? ஒரு பையன் வக்கீலா இருக்கான், அவன் ரொம்ப சாது. இன்னொருத்தன் ஃபேக்டரியில வேலை செய்யறான், அவன் தான் கொஞ்சம் துடுக்கு. அந்த துடுக்கு பையன் தான் எனக்கு தேவை. மரியாதையாக அவளை என்னிடம் ஒப்படைத்து விடு. என் பிள்ளை உங்ககிட்ட ஒப்படைக்கவா? ஏ அவன் கூட்ட வேணுங்கிறதுக்காக என்னென்னமோ கொடுத்து ஆள் சேர்க்கிறான். நான் துப்பாக்கி முனையில் கேட்கிறேன், என் தொல்லை கூட்டத்திற்கு ஒரு வாரிசு தேவை. முடியவே முடியாது. என் உயிரை வேண்டாலும் கொடுப்பேன் தவிர என் பிள்ளைய கொடுக்கவே மாட்டேன். முடியாதென்றால் இந்த குண்டுக்கு உன் மகன் நிலையாகி விடுவான். சின்ன குண்டு போட்டால் சிலர் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதற்காக பெரிய குண்டாக கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்லுகிறார்? ஐயா என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாது. எனக்கு அவங்கள விட்ட வேற வழி இல்ல, அவங்களுக்கு என்ன விட்டா வேற கதி இல்ல. என்ன தாய் மாதிரி நினைச்சுக்க என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாது. உன் கால வேண்டாலும் நீ கொஞ்ச நேரத்துல கொலை நடுக்க வச்சிட்டியே,
என்னடா இது பகல் வேஷம்? பொழுது போனா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு சரியா இருக்கு. இந்த வீட்ல 8-10 குழந்தைகளா இருக்கு, இருக்கிறது ரெண்டே பேரு, அதுல கீரையும் பாமும். சரி சரி வாங்கட அம்மா. இந்தாங்கம்மா என் பணம். இந்தாங்கம்மா 60 ரூபாய். விளையாடுறியா? வாங்குறது 120, குடுக்கறது 60. டேய், இது எனக்கு அம்மாவுக்கு உள்ள பிரச்சனை, அனாவசியமா நீ தலையிடாத. குறைச்சி கொடுத்துட்டேன்னு வருத்தப்படுறியா? அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துடுமா? அதை நினைச்சு வருத்தப்படலப்பா. இப்படி பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்கறத கை நீட்டி வாங்கி அனுபவிக்கிற நேரத்துல உங்க அப்பா பக்கத்துல இல்ல பாத்தியா? அம்மா, நீங்க தான் அப்பாவை பத்தி சதா கவலைப்படுறீங்களே தவிர அப்பா நம்ம பத்தி நினைக்கவே இல்லம்மா. என்னமோ திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேட போனாராம், அதுவும் சிங்கப்பூருக்கு. ஏன்னா இந்தியாவில் இடம் இல்ல பாரு. இப்பவோ பணம் அனுப்புறாரு, லெட்டர் போட்டான்னு சொன்னீங்க, இப்ப அதுவும் நின்று போச்சு. அம்மா, உங்க பிள்ளைங்க இப்படி பேசுறமேனு வருத்தப்படாதீங்க. கொஞ்சமாவது அவருக்கு நம்ம மேல அக்கறையும் பாசம் இருந்தா கொண்டாட்டி புள்ள குட்டிகளை விட்டுட்டு இப்படி வருஷக்கணக்கா தகவல் இல்லாம இருப்பாங்களா? ஏமா, கேவலம் ஒரு லெட்டர் கூட பஞ்சம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசுறது அவர் கேட்டாருன்னா ஊரிச்சு போயிடுவார். நீங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரி என் வீட்டுக்காரரும் என் பக்கத்துல இருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாகரிகம் இருக்க ஃபேஷன், அது வாரத்துக்கு வாரம் நாளுக்கு நாள் ஏன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. இவன் ஃப்ரெண்ட் ஏதாவது புது ஃபேஷன்ல வாட்ச் போட்டு வந்திருப்பா, அது மாதிரி கொண்டு வேணும்ன்ற காய் இப்படி ஒரு கதையை கட்டி விடுறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் புறப்படுங்க. காலேஜ் 10 மணிக்கு தானே? இப்ப என்ன டைம் ஆகுது? எக்ஸாக்ட்லி 9. இவ்வளவு சீக்கிரமா எதுக்காக காலேஜுக்கு போகணும்? அரட்டை அடிக்கத்தானே மாமா வந்து? சாந்தி, எனக்கு எல்லாம் தெரியும். காலேஜுக்கு போறது வெறும் ஃபேஷனா மட்டும் நினைக்கிறாங்க, வாழ்க்கைக்கு தேவையானது படிப்பும் கட்டுப்பாடும் அதை மறந்துறாங்க. ஆல் ரைட், கம் ஆன், கம் கம். போயிட்டு வந்தாத்தா, போயிட்டு வந்தா. என்ன பாஸ்கர், சிலோன்ல நம்ம தீப்பெட்டி சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க அனுப்புற சரக்கு தான் போறல. இது விஷயமா நான் உங்களுக்கு 2-3 லெட்டர் போட்டிருந்தேன், நீங்க கவனிக்கவே இல்லை. மிஸ்டர் பாஸ்கர், நீங்க இதை சொல்றீங்க, நான் நேரிலேயே முதலாளிகிட்ட சரக்கு அனுப்புறது 10-10 பல தடவை சொல்லிட்டேன், அதையே கவனிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப லெட்டருக்கா பதில் எழுத போறாரு? இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல காப்பியை சாப்பிட்டுட்டு அப்புறம் பிசினஸ் பேசுவோம். ஓகே. என்னடா காணும், சாப்பாடு ரெடியா? என்னடா வச்சிருக்கா அக்கா?
எட்டு இல்ல ஒரே கப்பு பீடி வீச்சம். என்னடா அது நீ மட்டும் வந்து நிக்கிற? எங்க செந்தாமர? அவ அகமானமாக்கிதான். என்ன கோயப்பு இருக்கணும்? என்னடா தப்பு? உன்னை பார்த்தா தான் கொத்தால் தாழ தேங்காய் திருற பய மாதிரி இருக்கிறீ. கண்டுனியா டா பாரு உன் பொண்ணு வீசால் பார். ஏண்டி செந்தாமர உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்? உன் மாமி அப்பவே வந்துட்டா? அம்மா ஒழுங்கா வேலை செய்யறவங்க வேலை முடிஞ்சுதானே வீட்டுக்கு வர முடியும். சரிப்பா உங்க அம்மா சீட்டு பணத்துல எனக்கு 10 ரூபா பாக்கி இருக்கு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியா? உன் பொண்ணு போற போக்கு சரியில்லை. முறை மாமனை பக்கத்துல வச்சுக்கின்னு இந்த ரவி பயலோட போயிருக்கு வந்து நான் என்ன பாவாடை ஆகட்டிங்கிறேன்? கட்டிக்கிறத விட ஓட ரயில் ஒரு முளை டயரு ஒரு புள்ளி விஷயம் இதுல உயிரை விட்டுலாம். ஆயிஷா குல்லாவா பேசிக்கணும் போறா. கண்டுக்கணியா உன் பொண்ணு பயாஸ்கோப் டைலாக்லாம் சொல்லிக்கணும் போறா. அவளுக்கு என்ன தெரியும் நம்ம அம்மா சாகும் போது என்ன சொல்லிக்கணும் செத்தாங்கன்னு? நம்ம அம்மா என்னடா சொல்லிக்கணும் செத்தாங்க? அத்த நீயே சொல்ல. அடி கனகம், இந்த தரதலைய உன்னை நம்பி விட்டுட்டு போறவன் காமாட்டுல அவனை வளர்த்து நல்ல ஆளாக்கி கரை சேருன்னு சொல்லிட்டு போனா அல்வா கொடுக்குறியா? என்னடா அல்வா சிலேபி? சொன்னாங்க அம்மா சாகும் போது உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லிட்டு சாகல. இல்லையே நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு அவ கண்ண மூடிட்டாளாடா. அடி பாவி. யாரடா சொல்ற? ஒண்ணு இல்ல எங்க அம்மாவே. எங்க அம்மாவும் சேர்ந்து சதி பண்ணிக்கணும். ஏம்மா ஏம்மா நீ தெய்வமா வந்து சொல்லப்படாதா? எங்க அக்கா மனச மாத்தப்படாதா? முதல்ல நீ மனுஷனா மாறுடா. அக்கா நீ உன் பொண்ணு சேர்ந்து சதி பண்ணிக்கிறீங்களா? என்னடா ரவுண்டா நடிக்கிற? நான் பாரு சிங்கப்பூருக்கு போயிருக்கிறாரே உன் வீட்டுக்காரு என் மச்சா. அவருக்கு இங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் கடதாசில எழுதி போறேன். அவர் வந்துங்கனாரு பல தெரிய சமாச்சாரம். சக்கிரி இன்னா இன்னா என் புருஷன் சிங்கப்பூர் போனது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எனக்கு பயந்துகிட்டு தான்டா. சே போடா நண்ட. சந்தோஷமா போயிட்டு வாங்க வந்து சேர்ந்துரும். ஏன் சார் என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே? ஆமா ஆமாண்ணா அர்த்தம் முடியல. ஒரு எத்தனை மணிக்கு டியூட்டி? ஓஹோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டா வந்ததை வச்சு என் மேல பெருசா குத்தகம் அடிச்சிட்டீங்களோ? என்ன எதுக்காக முதலாளி இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு தெரியுமோ? யார் சரியா வேலைக்கு வர்றாங்க வரலங்கிறத கவனிக்கிறதுக்காகத்தான். அதனால ஒன்ன வேலை இருந்து நிப்பாட்ட சொல்லிட்டாள் முதலாளி. ஏன் சார் ஒரு ஸ்தாபனத்துல இருந்து ஒரு தொழிலாளியை வேலை விட்டு நீக்கிறதுனா அவ்வளவு சுலபமா? இல்ல உங்களால செய்ய முடியுமா? உள்ள முதலாளி இருக்காரு அவரை போய் கேளு பதில் சொல்லுவார். அவரே சந்திக்கிறேன் சார்.